வணக்கம், நான் பட்டுக்கோட்டை ராஜலட்சுமி. காரணத்துக்காக அவர் என்ன பண்ணார்னா, அடுத்து உடனே ஒரு வாய்ப்பு. அது என்ன படம்னா, சக்கரவர்த்தி திருமகன் ஒரு படம். அந்த படத்துக்கு எனக்கு பாட வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த பாட்டு நல்லா தான் இருந்துச்சு. எத்தனையோ விடுகதை இருக்குதையா இந்த நாட்டில், எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சா சொல்லிப்பாரு பாட்டில். இந்த பாட்டு தான் அந்த பாட்டு. நான் அந்த பாட்டை வந்து இதில் போட்டணுங்கிறதுனால யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறேன், வரவே இல்லை. முழு படம் தான் வருத ஒழிஞ்சு அந்த பாட்டு வரல. இந்த படத்தை வந்து ட்ரோல் பண்ணி போட்ட காட்சியெல்லாம் கூட 1,84,000 பேரெல்லாம் பார்த்துருக்காங்க. அதுவே எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆன புதுசில் எங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு தேட்டர் இருக்குது. அந்த தேட்டருக்கு நாங்கள் படம் பார்க்க எங்கள் வீட்டில் உள்ள 4 பேருமா, என் பையன், பொண்ணு, வீட்டுக்காரர், நான், 4 பேருமா போயிருந்தோம். போயிட்டு அப்படி பெருமையாக அப்படி அண்ணாந்து பார்த்தா ஒரு 20 பேர் தான் இருந்தாங்க அந்த தேட்டருக்குள்ளேயே. எனக்கே ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. ரொம்ப பெருமையாக பாடணும் அந்த படத்துலன்னு சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு. ரொம்ப நம்ம பாடின கட்டம் எப்போ வரும் வரும் வரும்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த படம் வந்து என்னன்னு தெரியல. ஒரு ஒட்டுதல் இல்லாமல் அவர் சக்கரவர்த்தி வந்து நல்லா நடிக்கக்கூடியவர் தான், எதுக்காக அப்படி ஒரு கதை எடுத்தாருனே தெரியலை. அந்த கதை வந்து அந்த அளவு ஓடலை, படமும் ஓடலை, ஃப்ளாப் ஆகிடுச்சு. ரொம்ப சங்கடத்தோடு அந்த படத்தை பாதியிலே பார்த்துட்டு வந்துட்டோம். அதே போல் அந்த படமும் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஆனால் பாட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இதாகலை, பப்ளிசிட்டி கிடைக்கல எனக்கு. ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஆனால் நானும் ஒரு திரைப்பட பாடகி தான், நானும் ஒரு திரைப்பட பாடகி தான் சொல்லிக்கிறலாம், அவ்வளோதான். அந்தமாரி தான் வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்புறமும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு தசி சார் வந்து. சங்கர் ஊர் ராஜபாளையம் அப்படிங்கிற ஊரில் பாட்டில் ஒரு கடைசியாக கிளைமாக்ஸில் என்னுடைய சாங் பா ஒப்பாரி சாங்கு, அதோடு தான் அந்த படமே முடியும். அதுபோல் உள்ள ஒரு நல்ல கணீர்னு இருந்துச்சு அந்த குரலை. என்னை நானே சொல்லிக்கிறேன், சாரி. அது நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. அந்த படமும் அந்தளவு ஓடலை. இப்போ இது போல் போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் நம்ம கலவாணி சர்க்குணம் சார் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த படம் எடுத்தப்போ எனக்கு தெரியல, அது வந்ததுக்கப்புறம் நல்லா பாப்புலராக நல்லா பேசிக்கிட்டாங்க. அப்புறம் பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கே போனேன். அப்போ தம்பி ராகவனும் இருந்தாங்க, அவங்க அம்மா,
தம்பி சர்க்குணம் எல்லாருமே இருந்தாங்க. நல்லா பேசுனாங்க. உங்களுக்கு நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்காக உங்களுக்கே தெரியாது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அடுத்தடுத்த படங்களெல்லாம் வாய்ப்பு தரப்போகிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் மூணு நாலு படம் எடுத்துட்டாங்க. நானும் நாலு முறை அவங்க வீட்டுக்கு போயிட்டேன், பட வாய்ப்பு கிடைக்கல. சென்னைக்கும் போயிட்டு நம்ம விஜயகாந்த் சார் வீட்டுக்கிட்ட தான் அந்த கம்பெனி இருக்குது, அங்கேயும் போய் சொல்லிட்டு வந்தேன். எதுக்காக எனக்கு கொடுக்கலைங்கிறது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியலை. என்ன காரணம், எனக்கு திறமை இல்லைன்னு நினைக்கிறாங்களா, இல்லை நம்ம ஊருக்காரவங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க, நம்ம ஊருக்காரவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து குடும்ப நண்பர்கள் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் ஏன் கொடுக்கலை அப்படிங்கிறது தான் எனக்கு இன்ன வரைக்கும் தெரியலை. அது வாய்ப்பு கொடுப்பாருன்னு நம்புகிறேன் நான். அப்புறம் அதுபோல் அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்க, அதே ஊருக்காரவங்க ஆம்பளப்பட்டை சேர்ந்தவர் வாசு பாஸ்கர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அந்த படம், அவர் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பள்ளி பருவத்திலேன்னு ஒரு படம், அந்த படத்தோட கதையை யாரும் பாடகிக்கு எவ்வளோ தூரம் சொல்லணுங்கிறத அவசியமே இல்லை. ஆனால் அந்த படத்தோட கதையும் சொல்லி உங்களுக்கு கே.எஸ் ரவிக்குமார் சாருக்கு அக்காவை நடிக்கிற வேஷம் கொடுக்க போகிறேன், உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்குக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுத்தினார். ஆனால் எதிர்பார்க்குறேன் வரவே இல்லை. மூணு வருஷம் அவருக்கும் ப்ரொடியூசர் கிடைக்கல போல இருக்குது. அப்புறம் மலேசியா போயிட்டு அங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் அங்கே அவங்க மனைவி வீட்டு சைட்லேயே அவங்க உறவினர்கள்லாம் சேர்ந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நீங்கள் படம் எடுங்கன்னு சொல்லி இங்கே திருப்பி இந்தியாவுக்கு வந்தாங்க. அப்போ தான் அந்த பள்ளி பருவத்தில் பாட்டு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது என்னோடய பாடினவர் வந்து ஒரு டாக்டர் தம்பி தான், அப்படியே லைன் பை லைனாக அவருக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அந்த பாட வாய்ப்பு கொடுத்தாங்க. எனக்கு நானே என்னுடைய லிரிக்ஸை எழுதி நானே ஒரு அஞ்சாறு லைன் மட்டும்தான் பாட வாய்ப்பு கிடச்சிச்சு. ஓரளவு நல்லா பாடியிருக்கேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள், எப்படி பாடியிருக்கேன்னு சொல்லுங்கள். அது அந்த படமும் நல்லா, கதை அமைப்பு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து வீடியோலலாம் பார்த்தோம்னா, இப்போ யூடியூப்லலாம் பார்த்தா கூட நிறைய வந்தது. ஆனால் அதுக்கடுத்து தொடர்ச்சியாக எனக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கல. நம்ம இங்கே பட்டுக்கோட்டையில் உட்காந்துக்கிட்டு வாய்ப்பு கிடைக்கலன்னா எப்படி வாய்ப்பு கிடைக்கும். நம்மளும் நாலு பேரை பார்க்கணும், நாலு கச்சேரிக்கு போகணும். என்னால் கச்சேரிக்கு போக முடியறது கிடையாது. என்ன காரணம்னா, கச்சேரிக்கு போயிட்டு வந்தேன்னா எனக்கு நிறையா ஆப்ரேஷனும் நிறையா உடலில் முடியாததுனால கச்சேரிக்கு போயிட்டு விடியோடையே பாடிட்டு விடிஞ்சு வந்து படுத்தோம்னா எழும முடிகிறதில்ல, சுத்தமாக எழும முடியாது. அதனால் அதுக்கப்புறம் உடம்பு முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குற மாதிரி ஆகிடும்னுட்டு கச்சேரிக்கெல்லாம் போகிறது கிடையாது. ஒன்று கச்சேரிக்கு போகணும், அல்லாட்டி நிறையா ஏதாச்சும் டிவி ஷோவுக்கு போய்கிட்டு இருந்தோம்னா வாய்ப்புகள் தர வாய்ப்பு இருக்குது. அல்லாட்டி சென்னையில் போயிருக்கணும், அதுக்கும் முடியாது. ஏன்னா இங்கே எங்கள் வீட்டுக்காரர் இங்கே வேலை பார்க்குறாரு, பிள்ளைங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. நான் இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் மட்டும் போய் அங்கேருந்து என்னால் ஒன்றும் அங்கேருந்து பாட வாய்ப்பு தேட முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் நான் இருக்கிறது பட்டுக்கோட்டை. அதனால் அந்த வாய்ப்புகளை நான் இழந்துக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய முயற்சிக்கும் என்னுடைய தன்னம்பிக்கைக்கும் இன்னும் எனக்கு வாய்ப்பு வரும், நல்லா வருவேன், நல்லா பாடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லைனாலும் நான் சொந்த ஆல்பத்தை போட்டு என்னை நான் இறந்தாலும் என் இறப்புக்கு பின்னாலும் அந்த அம்மாவோட குரல் ஒலிக்குது அப்படின்னு நாலு பேர் சொல்லணும்னு ஆசை. பெரிய பெரிய அவார்டு வாங்கலைனாலும் என்னுடைய குரல் ஒவ்வொருத்த காதலையும் விழுந்து நல்லா இருக்குது, நல்லா பாடுறாங்க, நல்லா செய்கிறாங்க, நல்லா பாட்டு எழுதுகிறாங்க, நல்லா டியூன் போடுறாங்கன்னு சொன்னாலே எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். என்ன தான் இருந்தாலும் என்னத்தை தான் படுத்து பிறண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படிம்பாங்க. அதுபோல் நீங்கள்லாம் எனக்காக பார்த்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வியூஸ் நிறையா கொடுத்து என்னை தூக்கி விடுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.